சார் அந்த ராஜா வந்திருக்கானா? மதியொளி சண்முகம். சரி, மதியொளி சண்முகம்னு ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் சரவணன் எல்லாருக்குமே தெரியும், பெரிய ரிப்போர்ட்டர். எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலாம் அவங்க மதியொளி சண்முகத்தையும் அதிவீர பாண்டியன் தினத்தந்தி கூப்பிட்டு தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ மரியாதை எம்ஜிஆரும் சிவாஜியும் நிருபர்கள் கொடுப்பாங்க. அது அவர் மகன் குமார், அவன் ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் கவுன்சில் ப்ரொடியூசர், சின்னத்தரை நிறைய படம் சீரியல் பண்ணியிருக்கான். அவன் உடல் நலம் இல்லாமல் இருக்கான், அதுக்கு ஒரு கெட்ட பழக்கம், குடியால் ஆயிட்டான். குடியால குடும்பமே கெட்டு போச்சு சார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குடும்பம் இந்த குடியால கெட்டு குட்டிச்சாரா போச்சு. நான் தமிழக முதல்வரை கைகூப்பி வேண்டுகிறேன், வேண்டாம் இந்த குடி வேண்டாம். என் குடும்பத்தை, என் தாய்மார்களின் குடலை கெடுத்து குடும்பத்தை கெடுக்கிற இந்த குடி வேண்டாம். வேறு வகையில் எத்தனையோ வகையில வருவாய் தேடிக்கொள்ளலாம். ஆக இந்த தம்பிய உதாரணம், நல்ல பையன், அருமையான பையன். மூணு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான், ஒரு அஞ்சு சீரியல் பண்ணியிருக்கான். அண்டு நிருபர், நல்ல நிருபர். இப்ப அவன் குடும்பத்துக்கு துளசி கோபா கொடுத்துட்டு வாங்கி வச்சுக்கேன். அந்த அம்மாவுக்கு கொடுக்க சொன்னேன், அதை நான் அனுப்பிடுறேன், நான் கொடுத்தேன். அந்த குமாரி நன்றி, படம் வாழ்க, ப்ரொடியூசர் வாழ்க, வந்து வாழ்த்தி அத்தனை பேர் வாழ்க.